இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 20 முதல் 26 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை வரவழைத்து மலை மீது அமர்ந்து கொடுத்த மகா மேன்மையான ஆலோசனைகளை லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்திருப்பதை இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விதமான ஆலோசனைகளை, பல்வேறு விதமான மேன்மையான கருத்துக்களை ஆண்டவர் இந்த மலைப்பிரசங்கத்திலே நமக்கு தந்திருக்கிறார் என்பது நாம் நன்றாக அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நான் குழம்பி போய் முடிவெடுக்க முடியாமல் தவித்த நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் முடிவெடுப்பதற்கு எனக்கு உதவி செய்தது என்று, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மிகப்பெரிய தலைவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே எழுதி வைத்திருப்பதை இந்த காலை வேளையிலே நாம் உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே குழம்பிய நேரங்களில், முடிவெடுக்க முடியாத நேரங்களில் தெளிவான முடிவெடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளுக்கு மாத்திரமல்ல, அந்த மலைப்பிரசங்கத்தை வாசிக்கிற, அந்த மலைப்பிரசங்கத்தை விசுவசிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு அது உதவி செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மலைப்பிரசங்க போதனையிலே பல்வேறு விதமான வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகளை இயேசு கிறிஸ்து கொடுத்திருப்பதோடு, அவருடைய மாபெரும் திட்டத்தில் பங்கேற்று பணியாற்றுகிற பொழுது என்னென்ன சூழ்நிலைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லி, அந்த நேரத்தில் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்து தன்னுடைய சீடர்களை அவர் உற்சாகப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் இந்த உலக காரியங்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறோமோ அப்பொழுது இந்த உலகம் நம்மை வாழ்த்தி கொண்டும் பாராட்டி கொண்டும் நம்மை பற்றி பெருமைப்பட்டு கொண்டும் தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவருடைய வேலைகளை முன்னின்று நடத்துவதற்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உற்சாக உணர்வோடு நாம் செயல்படுகிற அந்த நேரத்திலிருந்து இந்த உலகம் நம்மை பல்வேறு கோணங்களில் பார்ப்பதற்கும் பல்வேறு கோணங்களில் விமர்சிப்பதற்கும் பல்வேறு கோணங்களில் நம்மை எதிர்ப்பதற்கும் தயாராகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவோ துயரமோ ஏற்பட போவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வேலையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்பட இருக்கிற பெரும் சவால்களை ஆண்டவர் மனதில் கொண்டுதான் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை பதிவிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சொந்த குடும்பமே நமக்கு எதிராக நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊரெங்கும் சுற்றி வந்தாலும் அவருடைய சொந்த ஊரிலே மக்கள் அவரை ஏற்கவில்லை, அவரை புறக்கணித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதனால் இயேசு கிறிஸ்துவால் அவருடைய சொந்த ஊரில் அநேக அற்புதங்களை செய்ய இயலாமல் போயிற்று என்று இறைவசனம் தெளிவாக கூறுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு தருகிற
அறிவுரையும் ஆலோசனையும் என்னவென்று சொன்னால், எப்பொழுது நீ எனக்காக எதையாவது செய்வதற்கு நீ முற்படுகிறாயோ, எப்பொழுது நீ என்னுடைய வேலைகளின் நிமித்தமாய் புறப்படுகிறாயோ, அப்பொழுது இந்த உலகம் உனக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் கொடுக்கும். இந்த உலகம் உன்னை பற்றி எல்லா விதமான வார்த்தைகளையும் வெளிவிடும். இந்த உலகம் உன்னை பற்றி பல கோணங்களில் விமர்சனம் செய்யும். ஆனால் உலகத்தால் தரப்படுகிற எந்த நெருக்கடியையோ அல்லது எந்த விமர்சனத்தையோ நீ பொருட்படுத்தாமல், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற அந்த உயிருள்ள வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய பணிகளை நீ உற்சாகமாய் தொடர்ந்து செய்வாய் என்று சொன்னால், விண்ணுலகில் உனக்கு கிடைக்கப் போகிற கைமாறு மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய இந்திய தேசத்தில் வட மாநிலங்களிலே கிறிஸ்துவ நிமித்தம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் ஏராளம் ஏராளம். ஏன், சில மாதங்களுக்கு முன்பாக வரை தமிழகத்தில் கூட ஆங்காங்கே பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தெள்ள தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒரு சில நேரங்களில் அவர்களை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் நமக்கு இல்லாமல் கூட போகலாம். மனித ரீதியாக, சரீர பல ரீதியாக நம்மால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற நிலை ஒருவேளை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் கூட உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த மனநிலையோடு நாம் அவருடைய பணிகளை தொடர்ந்து உற்சாகமாய் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தருகிற இந்த உற்சாகமான வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு நீங்கள் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்று இந்த காலை வேளையில் நமக்கு தருகிற அந்த அற்புதமான ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக செயல்படுகும் பொழுது, கிறிஸ்துவுக்காக பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது, கிறிஸ்துவுக்காக இழப்புகள் நேரிடுகிற பொழுது துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுகிற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான மனநிலையோடு நாம் ஆண்டவருடைய பணியை இன்னும் உற்சாகமாய் இன்னும் அதிகமாய் நாம் செய்கிற பொழுது நம்முடைய விண்ணுலக பரிசானது நமக்கு ஆச்சரியமான அளவிலே காத்திருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நான் உமக்காகவும் உம்முடைய இறையாட்சியின் விரிவாக்கத்திற்காகவும் செயல்படுகிற ஒரு கருவியாகவே என்னை வைத்து வையும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரும் நம்மை உற்சாகமாய் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாள்.